சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ஆதரவாளரான தமிழவி மணியன் அவர்கள் இப்போது ஒரு அதிரடியான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இன்றைய தினம் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி இந்த காந்தி ஜெயந்தியில் தமிழவி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அப்படி என்ன சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மாற்று அரசியலை முன்னிறுத்தி ஊழல் மலிந்த இரண்டு திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகத்தை விடுவிக்க நாம் திரு ரஜினிகாந்த் அவர்களால் மட்டுமே அந்த சரித்திர சாதனையை நிகழ்த்தி காட்ட முடியும் என்ற யதார்த்த நிலையை பூரணமாக உணர்ந்து அவர் முதல்வராக வேண்டும் என்ற ஒரே முடிவுடன் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் சமய நல்லிணக்கம் மதச்சார்பற்ற ஆட்சி முறை ஊழலுக்கு எள்ளளவும் இடம் தராத நேரிய நிர்வாகம் வெறுப்பு அரசியலுக்கு இடமின்றி அனைவரையும் அன்பினால் ஆற தழுவி அரவணைக்கும் உயர்பண்பு சாதி மத உணர்வுகளுக்கு எந்த நிலையிலும் இடம் தராத மேன்மையான வாழ்க்கை முறை ஆகியவையே காந்தியின் நல்ல அடையாளங்கள் இவையே காமராஜர் பின்பற்றிய வழித்தடங்கள் காந்தி பிறந்த நாளில் காமராஜர் மறைந்த நாளில் இந்த இருவர் தம் கனவுகளை நனவாக்க அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கும் திரு ரஜினி அவர்களின் முயற்சிக்கு நாம் உறுதுணையாக நிற்போம் அப்படின்ட்டு இந்த அறிக்கையை நிறைவு செஞ்சிருக்காங்க தமிழவி மணியின் அவர்கள் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ராகவாலாரான்ஸ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சில அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க அது பற்றின வீடியோக்கள்லாம் அந்த அறிக்கைகள் வெளிவந்த அந்த காலகட்டத்திலே நம்ம வந்து பார்த்துருந்தோம் அந்த அறிக்கைகள் எல்லாத்துலேயுமே ராகவாலாரன்ஸ் அவர்கள் அந்த அறிக்கையை நிறைவு செய்யும்போது அக்டோபர் அப்படின்ட்டு போட்டு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருந்தாங்க அது மூலமாக எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் சார்ந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் தான் தமிழறிவு மனிதனவர்கள் இந்த அறிக்கையிலையும் இதே விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க இந்த அக்டோபர் மாதத்தில் அதுவும் இன்றைய நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி அப்படிங்கிறது காந்தி பிறந்த நாள் காமராஜர் மறைந்த நாள் இந்த இருவர் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு நாளில் இவங்களுடைய கனவுகளை அப்படியே நினைவாக்கக்கூடிய விதமாக அரசியல் களத்தில் அடியெடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய முயற்சிக்கு நாம் உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் மனிதவர்கள் சொல்லியிருக்கிறது இன்னும் எதிர்பார்ப்பை வந்து அதிகமாகிருச்சு தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இன்றைய தினமே ஏதாவது அறிவிப்பு வந்து வருமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கு இன்றைய தினம் இல்லாட்டியுமே கூட கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவும் எல்லாருமே தீவிரமாக நம்பக்கூடிய விதமாக தமிழ் மனிவர்களுடைய இந்த அறிக்கையை அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழை மனிதவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ சும்மா ஒரு சாதாரண ஒரு தகவலை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட ரொம்பவும் நெருங்கி பழகக்கூடிய மனிதர் தமிழ் மனிதவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி முழுமையாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ் மனிதவர்கள் அதை தமிழ் மனிதவர்கள் கொடுத்த பல்வேறு பேட்டிகள்லேயும் நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்டு அப்படிங்கிறது தான் எதர்சனமான உண்மையாக இருக்குது நீங்கள் அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட அறிவிப்புக்காக அப்படிங்கிறத கீழ உள்ள காம்பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பெற தமிழ் பிடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்ஸ் மீண்டும் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்